போஷாக்குமிக்க சுப். இந்த சுப்பின் விசேடம் இதில் மரக்கறிகளுடன் இலை வகைகளும் சேர்ந்ததாகும். கனிமங்கள் அதிகமுள்ள இந்த உணவு மூலம் பல போஷணை பதார்த்தங்கள் கிடைப்பதால் இது அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்விற்கு துணை புரிகிறது. இதில் அடங்கும் இஞ்சி மற்றும் தக்காளி மரக்கறிகளில் உள்ள இரும்பு சத்தை எளிதாக உறிஞ்சுகிறது. நம் நாட்டில் உள்ள இரும்பு சத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் அதை சரியாக ஈர்ப்பது ஆகும். தக்காளி போன்ற புளிசுவை இரும்பை உறிஞ்சுவதை எளிதாக்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது சாதாரண ஒரு நபருக்கு உப உணவாகவும் எடை அதிகமுள்ளவர்களுக்கு பிரதான உணவாகவும் உட்கொள்ள மிக சிறந்ததாகும். இதை தயாரிப்பதற்கு அதிக நேரமோ பணமோ செலவாகுவதில்லை என்பது இதில் இருக்கும் மற்றொரு மேலதிக நன்மையாகும். போஷணை மிகுந்த சுப் இரண்டு பேருக்கு போதுமானது. கேரட் சிறிதாக நறுக்கியது, தக்காளி ஒன்று, வெங்காயம் சிறிதளவு, மிளகு சிறிதளவு, பயறு சிறிதளவு, தேங்காய்பால் 4 கோப்பைகள், கிழங்கு 1, வெங்காயத்தால் 1 மேசைக்கரண்டி, முட்டை 2 நன்றாக அடித்து கொண்டது, ரம்பை, கருவேப்பிள்ளை, பூண்டு, இஞ்சி போன்றன, கோவா சோறு வடித்த கஞ்சி. செய்முறை: சோறு வடித்த கஞ்சி, பசலி, பயறு அல்லது கௌப்பி, சிறிதாக நறுக்கிய கிழங்கு, கறிவேப்பிலை, ரம்பை, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, தக்காளி, வெங்காயத்தால் எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் இட்டு 4 கோப்பை தண்ணீர் விட்டு நன்றாக அவித்து ஆறிய பின் பிளெண்டரில் அரைத்து கொள்ளவும். இக்கலவையை மீண்டும் அடுப்பில் வைத்து சூடாக்கியவுடன் அடித்த முட்டை கலவையை சிறிது சிறிதாக ஊற்றி முட்டை துண்டுகளாகும் வரை கரண்டியில் கிளறவும். அடுப்பிலிருந்து இறக்கிய பின் உப்பு, மிளகு, எலுமிச்சை சாறு சேர்த்து பரிமாறவும். இப்போது சுவையான போஷணை மிகுந்த சுப் தயார்.